Hi friends, வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிசியில முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆதார் என்ன உங்க டிஎன்பிசி அக்கவுண்ட்ல இணைக்க கடைசி நாள் டிசம்பர் 31, 2020. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்க. டிஎன்பிசி வெப்சைட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கிங்க. ஓபன் பண்ணிட்டு புதிய பதிவு செய்வோர், ஏற்கனவே பதிவு செய்வோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பயனாளர் குறியீடு அதாவது யூசர் ஐடி கேட்கும், அதை நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடவுச்சொல் அப்படிங்கிற இடத்துல பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கலாம். நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்க இங்க கொடுக்கணும். அதை நான் கொடுத்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து இதோட ஆன்சரை வந்து கொடுத்துட்டு சமர்ப்பை அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுல ஆதார் சட்டம் 2016 படி தெரிவிப்பது யாதெனில் விண்ணப்பதாரரின் ஆதார் எண் மற்றும் பயோமெட்ரிக் ஆகிய விவரங்கள் ஆதார் அங்கீகரிக்கும் அமைப்பின் மூலம் வந்து விண்ணப்பதாரரின் அடையாளம் சரிபார்ப்பதற்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வந்து இது கேட்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஆதார் இருந்துச்சு அப்படின்னா ஆதாரை வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இதில் ஆதார் நம்பர் கேட்கும், நெக்ஸ்ட்டு வந்து நேம் கேட்கும், அடுத்து ஓடிபி கேட்கும். அதாவது உங்கள் ஆதாரில் வந்து மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் பக்கத்தில் உள்ள ஆதார் இசேவை மையத்தில் வந்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 நாள் எடுத்துக்கு மொபைல் நம்பரை மாற்றுறோம் அப்படின்னா நேமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஆதாரில் இருக்கணும். இல்லை அப்படின்னா லிங்க் பண்ண முடியாது. நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 15 நாட்கள் வந்து தேவைப்படும். இதற்கும் இப்போ நான் வந்து ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு, நேம் கொடுத்துட்டேன். ஆதார் அட்டையில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை வந்து நீங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். அடுத்ததில் என்ன ஆன்சரை வந்து கொடுத்துருங்க. ஒப்புதல் சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதை கொடுத்து நான் சென்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துக்கணும். மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. சென்டு ஓடிபியை நான் கிளிக் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு அதாவது ஆதாரில் எந்த மொபைலில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். இந்த செக் பாக்ஸ் ஐ ஹாவ் ரீட் பாயிண்ட் மென்ஷன் அதை செக் பண்ணிட்டு ஓடிபியை நீங்க என்டர் பண்ணணும். அந்த இடத்துல 6 டிஜிட்ல வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஆதாருக்கு. அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆதார் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய ப்ராசஸ்.